உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யுனிவர்சிட்டி ரேங்க் வாங்கிய மாணவர்களுக்கும் பிளஸ் டூவில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிக்கும் விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. விழாவிற்கு வருகை தந்துள்ள மாணவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பெருமகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்கிறேன். முதலில் வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனின் நிறுவன தலைவர் திருமதி வேதவல்லி சந்திரமோகன் அவர்களையும் தற்போதைய சேர்மன் திருமதி ஸ்னேகா விஜய் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். விஜய், நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் இங்கே இருக்கேன்ப்பா. அம்மா, உங்களை தான் கூப்பிடுறாங்க, ப்ளீஸ்மா போங்கம்மா. அத்தை வாங்க. அத்தை ப்ளீஸ் மேடம், மேடைக்கு வாங்க மேடம். உங்களை இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. ப்ளீஸ் மேடம், மேடைக்கு வாங்க. போவேதா? அம்மா போங்க. வணக்கம். வேதவல்லி மேடம் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது எதுவும் இல்லை. அவங்க பேரு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அவங்க லைஃப்ல பண்ண அச்சீவ்மெண்ட்டை பத்தி சொல்லணும்னா இந்த மேடை பத்தாது. சாதாரணமா ஒரு சின்ன ஸ்கூல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 கல்வி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி நல்ல விதமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவல்ல எந்த காம்படிஷன் நடந்தாலும் அதை விட எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடந்தாலும் வேதா மேடத்தோட இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்த மாணவர்கள் கண்டிப்பா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க இன்ஸ்டிடியூஷனை ஸ்டாண்டர்டா நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்க மருமகள் ஸ்னேகா மேடமும் அவங்க பேரை காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்ம விழாவுக்கு சீஃப் கெஸ்டா வந்தது நம்ம விழாவுக்கே ரொம்ப பெருமை. அடுத்ததா நாம இப்ப விருது வழங்குற நிகழ்வுக்கு போகலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேக்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் பவித்ரா. மேடம், உங்க கையால கொடுங்க. வணக்கம் மேடம். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இப்படி ஒரு சாதனையை பண்ணிருக்காங்க. மாணவிக்கு விருது வழங்க மரியாதைக்குரிய திருமதி வித்யா எம்ஏ எம்ஃபில் பிஎச்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
வித்யா நம்ம ஊர்க்காரங்க தான். ஸ்கூல் படிக்கிற வயசுல அவங்களால படிக்கவே முடியல. ஒரு சூழ்நிலை காரணமா சிக்கிம் மாநிலத்துக்கு போயிருக்காங்க. அங்க பல வருஷம் தங்கி இருந்திருக்காங்க. தன்னோட 26வது வயசுல அங்க இருந்துகிட்டே ஆரம்ப கல்வியில இருந்து பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காங்க. படிச்சது மட்டும் இல்லாம அங்க வாழ்ற பழங்குடியின மக்களுக்கு கல்வியை பத்தின விழிப்புணர்வை கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருந்திருக்காங்க. அவங்களால இப்போ நூற்றுக்கணக்கான பழங்குடியின மாணவர்கள் கல்வியறிவு அடைஞ்சிருக்காங்க. யாருப்பா? ஸ்கூல்ஸே இல்லாத பல பழங்குடி கிராமங்களை கண்டுபிடிச்சு அரசு மற்றும் தனியார் உதவியோட நிறைய ஸ்கூல்ஸ அவங்க திறந்திருக்காங்க. அவங்க சேவையை பாராட்டி இந்த வருஷத்தோட சிறந்த சமூக செயற்பாட்டாளர் விருதை வருகிற குடியரசு தின விழாவில் நம் நாட்டின் மாண்புமிகு குடியரசு தலைவர் வித்யா அவர்களுக்கு வழங்கவிருக்கிறார்கள். அவங்க நம்ம விழாவுக்கு வர்றது நமக்கு பெருமை மட்டும் இல்ல, மிகப்பெரிய கௌரவமும் கூட. தற்பொழுது பார்வதி சிபிஎஸ்இ ஸ்கூல் என்கிற ஒரு புதிய பள்ளியை தொடங்கி கடந்த ஒரு மாதத்தில் இருந்து சென்னையில நிர்வகிச்சிட்டு வராங்க. இதோ வித்யா அவர்களே வந்துட்டாங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.